ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நான் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் ஓப்பனிங் பார்த்தா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன், ஸோ யார் எப்படி ரீச் அவுட் பண்ணுமோ அவங்களுக்கான டீட்டெயில் ப்ளஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோட லிங்கை தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிஷனாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங்கும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான நேம் நம்மளாடியே சொன்ன மாதிரி ஜெப்ரானிக்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ இவங்களுக்கான ஜாப் ஓப்பனிங் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபோரம் மால் அண்ட் மெரினா மால் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 டு 16,500 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைலைட்டடான மால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா 18-35 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணவும் முடியுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் டு மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனி கிராஜுவேட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் தாராளமாக இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற விஷயத்தை இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹைலைட் ஸ்கில் மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி 1 டே ஆஃப் இருக்கும் ப்ளஸ் சண்டே ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்வியஸ்லி மால் அப்படின்னும்போது இந்த இடத்துல சண்டேஸ் ஒர்க்கிங் கண்டிப்பாக இருக்க செய்யும். மேபி அது ரொட்டேஷன் பேசிஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் லீவ் கூட கொடுக்குங்க வாய்ப்புகள் இருக்கின்ற விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுடைய ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகுது, ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் அண்ட் வாய்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகக்கூடிய ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ரோகளை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.